அடுத்து வந்து அவங்களுக்குள்ளே சண்டை அடைஞ்சி என்ன சண்டை அது ரசூலாக இறந்துட்டாங்களா இறந்த உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில் யார் ஆட்சிக்கு வர்றதுன்னு ஒரு சண்டை அடைஞ்சில் அதை பற்றி நான் சொன்னேன் யார் ஆட்சிக்கு பதவிக்காக வேண்டி என்ன சண்டை போட்டாங்க இது வந்து மனிதர்கள் முறையில் உள்ளது தான் இது தவறு தான் இது இது மாதிரிலாம் செஞ்சவங்க பதவிக்காக வேண்டி சண்டை போடாமல் இருந்து ஒத்தகரத்துல எல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே இப்படிலாம் செஞ்சவங்க வந்து சொன்னதெல்லாம் மார்க்கமானமாக ஏற்றுக்கிறேன்னு அவங்கள குறைப்படுத்த ஒவ்வொருத்தையும் சொல்லியே சொல்லுவோம் குறைப்படுத்துறதுக்கு சொல்லலை இதுகளை அவங்களுடைய அவங்களோட பதிர ஊகத்தில் கலந்து கொண்ட தியாகங்கள் ஹிஜரத்து பண்ண தியாகங்கள் வந்து அதற்கு எல்லாம் மதிப்பு கொடுத்து மன்னிப்பான் அது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அது தனி விஷயம் ஆனால் இது கூடாது சரியில்லைன்னு நம்ம சொன்னோம்ல இவர் என்ன செய்கிறாருன்னா எதுக்கு செஞ்சார்கள் தெரியுமா அது போனது ரெண்டாவது அடியோம்

அப்போ இவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் ஒரு நபிகள்னா இறந்துட்டாங்கன்னா அவன் மற்றவன்லாம் வந்து நாட்டை கைப்பற்றிக்கிறக்கூடாது அதுக்காக ஒரு ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பதவி என்று இவர் பேசுகிறார்னு சொல்லி என்னை விமர்சிக்கிறார் ஆட்சி கண்டிப்பாக வேணுங்கிறவங்கள மாற்றுக்கிறது கிடையாது அந்த ஆட்சி அமையும் போது நடந்த விஷயம் என்ன யார் தகுதி உள்ளவர்கள் என்பதற்காக வேண்டி அவங்க வந்து போட்டி போட்டாங்க தகுதியான ஒரு ஆட்ட ஆட்சி போகணுண்டாங்க தகுதியானது நபராக இருக்கலாம் நபரு தகுதியானவர் என்பது சண்டை நினச்சாங்க என்ன சண்டை நடக்குது உள்ளூர் வெளியூர் சண்டை நடக்குது அங்கே நடந்த சண்டை என்னவென்று சொன்னால் எங் நாங்கள் அன்சாரிகள் மதீனாவே சொந்த ஊராக கொண்டவர்கள் நீங்களெல்லாம் வெளியூர்லேருந்து விரட்டப்பட்டு வந்தவர்கள் முகாஜர்கள் உள்ளூர் மக்களாக எங்களுக்கு தான் பவர் இருக்கிறது எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது எங்களை சேர்ந்த ஒருத்தருங்கிறாங்க ஆளும் ஏற்று கிடையாது தகுதிங்கிறது ஒரு ஜாதிக்கு ஒரு குலத்துக்கு தகுதின்னு சொல்லவே கூடாது தகுதி தனித்த நபரை சேர்ந்தது இங்கே வந்து அபுபக்கரை போடுவதா உமரை என்ற சண்டை வந்தால் தான் நீங்கள் என்ன செய்யலாம் ஓ தகுதி யார் என்பதற்காக வேண்டியது தேர்ந்தெடுத்து கடைசியில் அபுபக்கரை தேர்ந்தெடுத்தாருன்னு நீ சொல்லலாம் தூக்கத்தில் நடந்த ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால் அண்ணல் அன்சார உமரு உமரவர் ஜும்மாவில் ஹுத்பாவில் மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்தவனு பேசுகிறாரு அண்ணல் அன்சார ஹால பூனா அன்சார்கள் எங்களுக்கு எதிராக நின்றார்கள் அபுபக்கர் எப்படி ஆட்சிக்கு வந்தார் என்பதை உமர் ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு விளக்குறார் பெரிய ஹதீஸ் அது நம்ம தேவையான நான் படிக்கிறேன் ஆனால் ம வேறு கருத்தை தருவதற்கு என்னை விடலை இந்த இதே போதுமானது அது பெரிய ஹதீஸ் ரொம்ப நேரம் ஆயிரம் அறு ஆறாயிரத்தி எட்டுநூத்தி திருப்பது புகாரியில் ஆறாயிர ஆறு எட்டு மூணு சைஃபர் அந்த நம்பரில் உள்ள ஹதீஸில் என்ன வருதுன்னா உமர் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அண்ணல் அன்சார ரசுல்லா மூத்தா போன உடனே அண்ணல் அன்சார ஹாலஃபூனா அன்சார்கள் மதினாவாசிகள் எங்களுக்கு எதிராக நின்றார்கள் யாருக்கு எதிராக நின்றாங்க மக்கள் வாசிகளுக்கு பி அசரியும் அவ்வளோ பேரும் யோகித்து கூறினார்கள் சகிபத்தி பனி ஆ சாயுதா பனி சாயுதாவுடைய முற்றத்தில் அந்த அங்கே போய் என்ன செய்கிறாங்க அவங்களுக்குன்னு உட்கா பேசுவதற்கு ஒரு இடம் வச்சுருக்கிறாங்க இந்த சூழ்நிலை போன உடனே அன்சார் கூட அசம்பிளாவுகிறாங்க நமக்கு தான் ஆட்சி வரணும் இன்னாளுக்கு வரணும்னு சென்ற நடந்ததுனால் இவர் சொல்கிற வாதம் தெரியா வரும் இன்னாளு தகுதியான ஒரு ஆள் அப்படிங்கிற சென்ற நடக்கலை இது வந்து என்ன செய்யறாங்க அப்படி போயிட்டாங்கன்னா அடுத்து என்ன செய்யறாங்கன்னா முகாதிகர்களுக்கு கட்ட ஓடியாடுறாங்க நல்லா கவனிங்க அந்த ரசூல்ல இறந்த உடனே எல்லாருமே ஒன்றா கூடவே இல்லை ரசூல் ஆலோசனை உருவாக இந்த சமுதாயம் நபிகள் நாய் மரணிச்சுட்டாங்க வாங்க அப்படி ஒன்னாக கூடுவோம் நம்ம ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வருவோம்னு நடந்த மாதிரி சித்தரிக்கிறார் மக்கள்கிட்ட ஆனால் வரலாறுல ஹதீஸ மறுக்கக்கூடாதுங்கிறாங்கல்ல இவங்களும் நாங்களும் ஏத்துக்கிற அந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் அவர் சொல்கிறார் உமர் அவர்கள் ஜும்மால மக்களுக்கு மெம்பரில் ஏன் நின்று உரை நிகழ்த்தும் போது சொல்கிறார் அண்ணல் அன்சார் ஹாலபூனா அன்சார்கள் எங்களுக்கு எதிராக நின்றார்கள் பி அசரிகும் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்தார்கள் பி சகீபதி மணி சாயிதா மணி சாயிதாவுடைய முற்றத்தில் போய் அவங்க என்னெஞ்சாங்க சேர்ந்தார்கள் ஓ ஹாலபா அண்ணா அலியும் ஓ சுபைர் ஒமம் ஆஹுமா அலி சுபைர் சில பேர் எங்களுக்கு எதிராக நின்றார்கள் முஹாஜர்களில் கூட அவரே சொல்றாரு முஹாஜிரில்ல கூட மக்காவாசிகள் வந்தாங்கல்ல ஹிஜ்ரத்து பண்ணி அதில் வந்து அலி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலை ஜுபையர் சப்போர்ட்டாக இருக்கலை இன்னும் சில பேர் சப்போர்ட்டாக இருக்கலை மீதி முகாஜர்கள் எல்லோருமே எங்கே வந்துட்டாங்கன்னா அபுபக்கர் இடத்துல வந்து கூடுறாங்க ஏன் அப்படி கூடுறீங்க நீங்கள் சொன்ன விஷயம் நடந்துச்சா ரெண்டு அணியாக கூடுறாங்களா கூட ஒஜித்தமாள் முகாஜர் உனே இல்லை அபிபக்கரின் அபுபக்கருகிட்ட போய் எல்லோரும் கூடுறாங்க கூடின ஆஹா இங்கே நம்ம ஆட்சியை தேர்ந்தெடுப்போன் ஆட்சி யார் தேர்ந்தெடுப்பது என்பதற்கு இவங்க கூடுறாங்க அவங்க கூடி நம்ம தான் தலைவர் யாரை நம்ம யாரை தலைவராக்குமோன்னு அவங்க கூடறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் தான் இவர் சொன்ன மாதிரி விளக்கம் வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலை அப்போ உமர் என்ன செய்கிறாங்கன்னா அபு பக்கிட்ட சொல்கிறாங்க குழுத்துறை அபிபக்கரின் நான் அபு பக்கிட்ட சொன்னேன் யா அபு பக்கர் யாபா அபு இன் தலுக்கு பினா இலா அஹ்வானினா ஹா உலாய் அன்சார் எங்களை அன்சார்கிட்ட கூட்டிகிட்டு போங்க நம்மளை என்னை கூட்டிகிட்டு போங்க நம்ம கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம் அவங்க தனியாக கூடி இருக்கிறாங்க நம்ம போய் பேசுவோன் போயணும் போனோன்னே கடைசியில் போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா சாதுமணி உபாதா அவர் அன்சாரிகளுக்கு முக்கியமான தலைவர் ரசூல்லாவே அவர் தலைவர் வருவாங்க அவர் வரும்போது கூமுகிலா செய்திக்கும் உங்கள் தலைவரை வரவேற்க எழுந்திரிங்கன்னு ரசூல்லா மதித்த ஒரு இவர் அந்த சமுதாயத்தின் தலைவராக இருந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் அந்த மதினா வாசிகளை செல்லாத்துக்கு வந்தாங்க சாதுமணி உபாதா அவர்கள் வந்து பெரும் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் அதனால அவர்கிட்ட எல்லாரும் ஒன்று சேர்கிறாங்க சாதுமணி உபாதா அவர்கள்ட்ட எல்லாம் ஒன்று சேர்ந்த காரணம் என்னென்னு கேட்டால் நபிகள் வருவதற்கு முன்னாடி அவர்தான் அந்த சமுதாயத்தின் தலைவராக இருக்கிறார் அப்போ வந்து கூடி கூட்டியிருக்கிறாங்களா அது யார் சாது பணுப்பாக தான் இருக்கிறார் எல்லாம் உட்காந்தாச்சு உடனே அவங்க சொல்கிறாங்க யார் அன்சார் சார்பாக பேசுகிறார் சாது அம்மாபாத் ஃப நஹ்ன் அன்சாருல்லா நாங்கள் அல்லாஹுடைய அன்சார்கள் அல்லாஹுடைய உதவியாளர்கள் ஓ இஸ்லாம் இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு ஆழ்கும் உல் மாஷ் மஹா மாஷர் அல் முஹாஜிரின் நீங்கள் முஹாஜர் கூட்டம் இருக்கு நீங்கள்லாம் ஒரு ரகத்து நீங்கள் ஒரு குழு இப்போ கத் தஃபத்து தாபத்தை கவுமிக்கும் பொய்தாகவும் எரியுது அசலினா வா எது உணாமினால் அமரி நீங்கள் ஒரு கூட்டமாக வந்து இங்கே வந்து ஊருக்குள்ளே நுழைந்து கொண்டு நீங்கள் எங்களை இழிவுபடுத்திட்டு எங்களை க காலி பண்ணிவிட்டு அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்ற நினைக்கிறீங்களான்னு அவர் பேசுகிறார் எப்படி விஷயம் வருது நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து அடைக்கில் வந்த ஒரு கூட்டம் நாங்கள் ஊர் மக்கள் நாங்கள் தான் உதவி உங்களை அரவணைச்சிருக்கிறோம் நீங்கள் எங்களை வந்து அடிப்படையில் நீக்கி விட்டு அதிகாரத்தை தூக்கி விட்டு நீங்கள் எடுத்துக்கிற வர்றீங்களான்னு அவர் பேசுகிறார் இது என்ன தான் இப்போ மேற்று நடந்த யார் தகுதிங்கிறது அல்ல எந்த இனம் இனமாக பார்க்கப்படுகிறது குழுவாக பார்க்கப்படுகிறது இந்த ஊருக்காரன் தான் சிறந்தவன் சொல்லவே கூடாது எப்படி சொல்லலாம் இது இருக்குன்னு இந்த பரவாயில்லைன்னு ஆளை வச்சு தான் தகுதி என்ன தகுதி வந்து ஒரு ஊருக்கு பூரா தகுதி இந்த ஊருக்கு பூர்வம் தகுதி ஏற்றன்னு இருக்காது இதுலேயும் தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க இருப்பாங்க அதுலேயும் தகுதி உள்ளவங்க தகுதி இல்லா இவங்க என்ன நினைக்கிறாங்க ஏன் எங்களில் தான் வரணும் அப்படின்னு நிற்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கப்புறம் பக்கர் பேசுகிறார் அப்போ மாத அவ்வு பக்கர் என்ன செய்கிறார் மாத கருத்தும் ஃபீக்கும் என் ஹைரின் உங்களுடைய சிறப்பை பற்றி நீங்கள் சொன்னீர்கள் ஃபந்தும் லகு அகுலூன் அது உங்கள் அந்த தகுதி உங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது அவ்வப்பர் ஒத்துக்கிறாரு நீங்கள் தான் வரவனைச்சிங்க நாங்கள் வந்தவங்க தான் நீங்கள் தான் உள்ளூர் ஆட்கள் அதில் வந்து மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த அதிகாரம் வந்து குறைசிகள்கிட்ட தான் சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் குறைசியில் உள்ளவங்க குறைசினும் ஒரு சமுதாயம் அதை சேர்ந்தவங்களாக இருக்கிறோம் அவங்க தான் நான் அரபுகளில் ஒரு உயர்ந்த பாரம்பரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு அபு பக்கர் ரெண்டு பேரை பிடிக்கிறார் அபு உபய்தா உமர் ரெண்டு பேரையும் பிடிச்சி இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளை நீ தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறார் அபு பக்கர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எனக்காக நான் பேச வரல இந்த அபு பைதால் ஜராக இருக்கிறாரு அந்த உமர் இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே பத்து பேரில் ஒரு ஆளுக்கு சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்டதில் அபு பைதாவும் இருக்கிறார் உமரும் இருக்கிறார் அந்த ரெண்டு பேரை காட்டி இவங்க வந்து ஒரு குறைசு பாரம்பரியத்தில் உள்ளவங்க ஒரு நல்ல ஒரு த ஒரு திறமையாக நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க அதனால் இவங்களில் ஒரு ஆளை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி டக்குன்னு அறிவிக்கிறார் உடனே என்ன செய்கிறாருன்னா அவர் எந்திரிச்சி அதெல்லாம் கிடையாது அவ்வு பக்கர் தான் எங்களுக்கு தலைவருன்னு அவர் பையன் செய்கிறார் அவங்களெல்லாம் கேட்காம எல்லாம் இங்க கேட்டவொன்னு முகாஜர்லாம் சேர்ந்து அவ்வப்போ நீங்கள் தான் தலைவர் தலைவர் சொல்ல ஆரம்பித்தவனே அன்சார்களுக்கு ஒரு ஒரு ஆள் தலைவர்னு சொல்லிட்டாங்கன்னு ரெண்டு கருத்து ஆயிரம்ல மூக்கூட இப்பெல்லாம் ஏற்படுகிறது அது மாதிரி எடுத்தவொன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால் அவரை எல்லாருமே போய் அவர்கிட்ட பையன் செஞ்சிட்றாங்க செஞ்ச உடனே கடைசியில் சண்டை வருது பெரிய சச்சரவு வந்து குழப்பம் எப்படி போச்சுன்னு சொல்லி தள்ளு முள்ளு அடி தட்டி எல்லாருமே நடக்கிறது கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னா மின்னா அமீர்ன் மின்கும் அமீர் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு அமீர் நாங்கள் ஒரு அமீர் வச்சுக்கோ நாட்டு ரெண்டாக்குங்கிறாங்க இவர் என்ன செய்கிறாரு யார் தகுதி என்பதற்கு நடந்ததாக புழுகிறார் நான் சொல்வது நீங்கள் நானும் ஒத்துருக்குற ஹதீஸில் இருந்து இவர் சொல்வது கற்பனையில் இருந்து இவர் சொல்கிற மாதிரி சம்பவம் நடக்கலை என்ன நடக்குது தான் இருக்கிறது புகாரி தான் நீங்கள் வகிங்கிறீங்களே புகாரி இருந்தால் தப்பே வராதுங்கிறீங்களே நாங்களும் ஒரு தான் சொல்கிறோம் அப்போ மின்னா அமீருன் மின்கும் அமீர் எங்களில் ஒரு அமீர் உங்களில் இதுக்கு மீனிங் என்னது இது சொன்னாங்களா இல்லையா இவங்க அன்சாரிகள் சொல்கிறாங்க நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்க தேர்ந்துட்டு போங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் நாட்டை அர்த்தம் ரெண்டு அமீர்னா என்ன நடத்தோம் ரெண்டு அமீர்னா இது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிறோங்க இது வரைக்கும் நாங்கள் வச்சுக்கிறோம் கவர்மெண்ட் ரெண்டுன்றாங்க அப்படிங்கிறாங்க யா மாசார குறை குறைசு கூட்டமே நம்ம ரெண்டு தான் இனிமே இப்போ கசரில்லகத்து சர்ச்சை அதிகமாக அது ஒருத்தபத்தில் அசுவாத்து சத்தங்கள்லாம் உயர்ந்து விட்டது அதுக்கப்புறம் ஒரு கடுமையான பிரச்சனைலாம் உடனே அபு பக்கம் பையத்து அவசரப்பட்டு செய்கிறாங்க எல்லாம் சேர்ந்துடுறாங்க அப்புறம் பார்த்தாங்க ஒரு முகாஜர்களுடைய கை ஓங்குற மாதிரி இருந்தவொன்னே அன்சார்களும் பண்ணிட்டாங்க அவர் சாது பிறகு அவருக்கு பக்கம் நிற்கலை அப்போ என்ன செய்கிறாங்கன்னா கத்தல் தும் சாதவன உபாதா சாதக உபாதாவை கொண்டு விட்டிக்கலப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்போ நான் சொன்னால் கத்தல் அல்லா சாதவன் உபாதா சாதவன் உபாதை அல்லா நாசமாக்கி விட்டோம் சாதுக்கு சரியான மூக்கடைப்பு செஞ்சு விட்டோம் அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டாங்க இந்த ச இது தலைவராக வராமல் நாங்கள் பார்த்துட்டோமா இல்லையா அப்படின்றது நடந்த சம்பவம் இதானே இதான் இந்த சம்பவம் மொத்த சம்பவத்தை நீங்கள் தான் கூடுதலாக நீங்கள் விளக்கிடுவீங்க இந்த சம்பவம் நடந்தது என்னென்னு கேட்டால் இரு மக்காவாசி ஆட்சிக்கு வர்றதா மதினாவாசிக்கு வர்றதா ஏன் அப்படி செஞ்சாங்க இதை வந்து இது நடந்தவுடனே இவங்களுக்கும் தோணலை எல்லோரும் கூடி பேசவும்டு அவங்களுக்கும் தோணலை எல்லாம் கூடி பேசவும்டு இவங்களுக்கெல்லாம் தோணியது நம்ம நம்ம தனி ஆளுக்கு நம்ம அங்கே போயிடுவோம் அவங்களுக்கு தோணுத தனியாக போய் இதுதானே நடந்த விஷயம் ஏன் அப்படி போனாங்க இதுதான் நாங்கள் கேட்ட கேள்வி நாங்கள் கேட்ட கேள்விக்குரிய மாதிரி ஹதீஸ் இருக்குதா இவர் சொன்ன மாதிரி இருக்குதா இவர் என்ன செய்கிறாரு ஒரு ஆட்சி அமையணுமா இல்லை அதுக்காகத்தான் யார் தகுதி என்று தேர்வு செஞ்சார் தகுதி யார் தகுதின்றால் தேர்வு செஞ்சாங்க எந்த ஜாதி தகுதின்ற மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்க எந்த ஊருக்காரருக்கு தகுதி என்று பேச்சு நடந்தது வரை யார் தகுதிங்கிற பஞ்சாயத்து இல்லை அப்போ இரு அணி உள்ளூர் வெளியூர் பாலிடிக்ஸாக போச்சு இது வரலாமா வ நாங்கள் சொல் அவங்கள எல்லாம் மன்னிப்பான் அது ஒரு விஷயம் இப்படி மனிதர் இருந்தாங்க அவங்க இப்படி தான் சொல்லணும்னு அவங்க சொந்தமாக சொன்னீங்க ஏற்றுக்கிறீங்க இப்படி தான் நோம்பு வைக்கணும்னு சுயமாக அவங்க சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ரசூல்லா சொன்ன சொன்னால் ஏற்றுட்டு போகிறோம் சுயமாக சொன்னாங்கன்னா உங்கள் கருத்து எங்களுக்கு தேவையில்லை ரசூல்லா சொன்னால் சொல்லுங்கள் இப்படின்னு பின்பற்றக்கூடாது என்பதற்கு சொன்னோம்னு சொன்னால் இவர் வந்து என்ன செய்கிறார் நமக்கு பதில் சொல்கிறோங்கிற பேரில் இல்லாத ஒன்றை வந்து சொல்கிறார் அதுக்கப்புறம் அமீரை நியமிக்காவிட்டால் சா சிரஞ்சு போயிரும்லாம் போட்டிருக்கார் சரி அதுக்கடுத்து